உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் சிவாராகி ஈசா நேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்திக்கொள்ளுங்கள். அன்பு உலகெங்கும் வாழக்கூடிய நண்பு பக்த குடிகளை எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு வாராகி ஆசிரமம், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கோவில் கட்டுவதற்காக இடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் தானமாக உங்களிடம் இருக்குமேயானால், சமயம் எனக்கு இந்த இடம் இருக்குது, நீங்கள் அதனால் கோவில் கட்டிக்கோங்க அப்படின்னு அந்த சிந்தனை உருவாகுமேயானால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் ராசி பலனை பார்ப்போமாக. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான சிறப்பான மகிழ்ச்சியான மாதமாக அமையும். உங்களுக்கு பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்கள். அதுக்கு என்ன காரணம்? எப்படி சாமி திடீர்னு ஒரு நல்லது நடந்துடும் என்று சொன்னால், மகர ராசி அன்பர்களே, ஏழரை சனியில் ஜென்ம சனியில் சிக்கி தவிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதியாகவும் பதினோராம் அதிபதியாகவும் ஃபோர்த் ஹவுஸ் மற்றும் லெவன்த் ஹவுஸுக்கு உரிய அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் சனி பகவானோடு இணைந்து உச்சம் பெறுகிறார். பொதுவாக சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு கிரக சேர்க்கை, ஒரு தோஷமான கிரக சேர்க்கையாக இருந்தாலுமே கூட பாவங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது, பாவங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதனோடு இரண்டு கூடையவனோடு இணைகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது பண கஷ்டங்கள் குறையும். மகர ராசி அன்பர்களே, பண கஷ்டங்கள் குறையும், ஏன்னா லாபம் அதிகரிக்கும். ஏன்னா லாபஸ்தான அதிபதி தான் அங்கே வந்திருக்கார். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சுகபோகங்கள் கைகூடும், வளர்ச்சிகள் இருக்கும், மகிழ்ச்சிகள் பொங்கும். ஏன்னா நாலாம் அதிபதியோடு இணைகிறார். அதோடு மட்டும் இல்லைங்க, மகர ராசி அன்பர்களே, அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவன் சுக்கிர பகவானோடும் உங்களுடைய ராசிநாதன் இணைகிறார். ஐந்தாக்கும் பத்துக்கும் உடைய யாருங்க? சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்கள் ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஏற்கனவே இரண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த குரு பகவானோடு புதன் இணைகிறார், சூரியன் இணைகிறார். அப்போது இந்த கிரக சேர்க்கைகளை, இந்த பிளானட்டுடைய பொசிஷனை வச்சு பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நீண்ட நாள் கனவுகள், பல நாள் கனவுகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. அது பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், போஸ்டிங்காக இருக்கலாம், எனிவர். நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய அந்த தடைகள் விலகப் போகுது மகர ராசி அன்பர்களே. சரி, இப்போது பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசிக்கு பத்தாவது வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி, அந்த துலாம் ராசியை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அந்த பத்துக்குடைய சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கிறார். அதுவும் சனி செவ்வாய் சேர்க்கை, நிச்சயமாக சிறப்பானதாகவே பிஸ்னஸ் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அல்லது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஒரு சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், கம்பெனி, ஃபேக்ட்ரி, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அதே போல் ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு, டெக்ஸ்டைல்ஸ்,
அதே போல் ப்ரொஃபஷனலாக பார்த்திங்கன்னா ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், மெடிக்கல், ஃபார்மா, மார்க்கெட்டிங், ஆடிட்டர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், ஸ்கூல் செக்டர், இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். மகர ராசி நேயர்களே, வளர்ச்சிகள் மிகுந்த ஒரு மாதமாக அமையப்போகுது. உங்கள் பிஸ்னஸில் நல்ல டிரான்சாக்ஷன் இருக்கும், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், உங்களுடைய ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும், ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு இருக்கக்கூடிய லோன் ப்ராப்ளம்ஸ், பேங்க் இஎம்ஐயாக இருக்கலாம், சம்திங் நீங்கள் வெளியில் மார்க்கெட்டில் வாங்கின ரொட்டேஷன்ஸுக்கான வாங்கின பணமாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், பட் உங்களுக்கு சொத்தை நீங்கள் அடமானம் வச்சு அதனுடைய டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ உங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஒரு வீண்பழி அவமானத்திலிருந்து தலைகுனிவிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், நிச்சயமாக மகர ராசி என்பவர்களே ரியல் எஸ்டேட் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா பூமிக்கு அருகனே உங்கள் ராசியில் வந்து உட்காந்து உச்சம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக ரியல் எஸ்டேட் சிறப்பானதாகவே இருக்கும், வலுப்பெறும், ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பில்டர்ஸ் அவங்களுக்கும் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாபை பொறுத்தவரையில் அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாப் ஓப்பனிங் நல்ல முறையில் இருக்கும், வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும். அது உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலையோ, இல்லை வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அல்லது வேலை செய்கிறத இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு ஹையர் ஆஃபீஸருடைய தொந்தரவுகள், இவையெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பிஸ்னஸை ஜாபை பொறுத்தவரையிலும் ஜாப் சேஞ்சஸ் அதுக்கான காலங்கள், ஸோ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஜாப் சேஞ்சஸ் இருக்குது, ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜம்ப் பண்ணலாமா, வெளியில் போனால் நமக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்குமா, ஃப்யூச்சர் நல்லபடியாக அமையுமா, போகிற கம்பெனி நமக்கு நிரந்தரமாக நிலையானதாக ஸ்ட்ராங்காக லாங் டைம் இருக்குமா அப்படிங்கிறலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைனா பெஸ்ட்டு உங்களுடைய ஹாரோஸ்கோப் கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு அதன் பிறகு ஜாப் சேஞ்ச் பண்ணுறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சிந்தித்து செயல்படுங்கள் மகர ராசி அன்பர்களே, அவசரம் வேண்டாம். ஓகே, அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு மனக்குழப்பம், மனக்கவலை, இது ஒரு செக்டரில் செக்ஷனில் தனியாக அது மாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட மனக்குழப்பம், மனக்கவலை, தீருமா தீராதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லேயே இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி என்பவர்களுக்கு செய்வினை தோஷங்கள் அந்த மாதிரி இதாக இருக்குமா, சாயந்தரமானால் பயமாக இருக்குது சாமி, ஒரு பதட்டமாக இருக்குது, கைகள் நடங்குது, எங்கே பயந்தன்னு தெரியல, இல்லை வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குமா, தாந்திரிக தோஷங்கள், மாந்திரிக தோஷங்கள் ஏதாவது இருக்குமா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மகர ராசினியர்களே கவலை வேண்டாம். எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் குறையும். எத்தனையோ பேருக்கு நம்ம சரி பண்ணி விட்டுருக்கோம், இருந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம், அது குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக அரசியல், அரசியலை பொறுத்தவரையில் மகர ராசினியர்களே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும். அரசியலை பொறுத்தவரையில் வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. புதிய பதவி, பட்டம், அந்தஸ்து இவையெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, நன்மை நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சினிமா, சினிமா துறையை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே ரொம்ப அதிக முயற்சி எடுப்பீர்களேயானால், கடுமையான உழைப்பு, நான் உங்கள் உழைப்பை குறைய சொல்ல மாட்டேன், நிச்சயமாக உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு அதிகமானதாகவே இருக்கும். அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கஷ்டப்பட்டீங்கனாக்கா நிச்சயமாக சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் லாபம் பெறக்கூடிய மாதமாக அமைகிறது.
காரணம் என்னென்னா, ராகு சுக்கரன் சேர்க்கை. இந்த சுக்கரன் ராகு இருக்காங்களே, அது சினிமா துறைக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சி, நல்ல பேர் புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ சினிமா துறை சிறப்பானதாக இருக்கும், நல்ல எதிர்காலத்துக்கான ஒரு நல்ல சான்ஸ், ஒரு அடித்தளமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது. ஒரு பிரைட் ஃப்யூச்சர் ஸ்டார்ட் ஆக போகுது சினிமா துறையை சார்ந்த மகர ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேமிலி, கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே கூடுதல் கவனம் அல்லது எச்சரிக்கை தேவை. நான் என்ன தான் மற்ற விஷயங்கள்லாம் சிறப்பு பெஸ்ட்டுன்னு சொன்னாலுமே கூட, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் சாமி எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது, நீங்கள் சொல்கிறது கரெக்டு சாமி, எனக்கு எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டாரு, எங்கள் மனைவி இப்படி, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பண்ணிட்டாங்க சாமி, போயிட்டாங்க சாமி, பசங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதே போல் பசங்க இந்த மாதிரி வெளியில் போயிட்டாங்க, சொல்லாமல் கூட வெளியில் போயிட்டாங்க. குடும்பம், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், அது கணவன் மனைவியோ அல்லது பசங்களோ, அவருடைய ஜாதகத்தை கொண்டு அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஏன்னா எத்தனையோ குடும்பங்களை, பிரிந்த குடும்பங்களை நம்ம ஒன்று சேர்த்து வச்சுருக்கிறோம். ஸோ உரிய பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் பிரிந்த உறவுகளை மீண்டும் ஒன்று சேர்க்க முடியும். மகர ராசி அன்பர்களே, அதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த இரண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், இவை எல்லாமே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல பாராகி ஆலயம் சீக்கிரம் கட்ட வேண்டும், அதுக்கு உங்களால் முடிந்த முயற்சிகளை செய்யுங்கள் என்று தெரிவித்து கொண்டு, உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான மங்கள விசேஷங்கள், 60-ஆம் கல்யாணம், 70-ஆம் கல்யாணம், 80-ஆம் கல்யாணம் மற்றும் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், கணபதி ஹோமம், சண்டி ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம் எல்லாம் சிறப்பான முறையில், கைராசியான முறையில் செய்து தரப்படும். கம்பெனி பூஜைகள், கம்பெனிக்கான சாந்தி பூஜைகள், அதே போல் பரிகாரங்கள், வாஸ்து தோஷங்கள், வாஸ்து நிவர்த்தி, இப்படி எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு, தேவையெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.